மகாமகோபாத்யாய சாஸ்திர ரத்னாகர முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய உபன்யாசம் கேட்கலாம். பிராமண சம்ஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹ அன்னபதேன்னஸ்ய நோ தேஹ்யநமீவஸ்ய சுஷ்மினஹ பிரப்ரதாதாரம் தாரிஷ ஊர்ஜன்னோ தேஹி த்விபதே சதுஷ்பதே. நம்முடைய சனாதன தர்மத்தில் மனிதனை முழு மனிதனாகவே இருக்கும்படியாக ஆக்கி தேவனாக மாற்றி பிரம்மமாக ஆக்கும் ஒரு ப்ராசஸில் தான் இந்த சம்ஸ்காரங்கள் என்றதனுடைய தத்துவம். அதில் நாமகரணம் அப்படிங்கிற வரைக்கும் இப்பொழுது நாம் பார்த்தோம். அடுத்ததாக வருவது அன்னப்ராசனம். குழந்தை மதேஸ் மில்கில் மட்டுமே பல வருஷங்கள் ஓட்ட முடியாது, அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையாக சாலிடான உணவுகளும் தேவைப்படுகிறது. தாய்ப்பால் மட்டும் போதாமல் வரும்பொழுது திட உணவாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கிறச்சே, அதை எப்போ பண்ணலான்னு ரிஷிகள்லாம் சொல்கிறார். வேத மந்திரமும் இதுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. அன்னப்ராசனத்துக்கு சாதாரணமாக அக்னி இது பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ண பிறகு இந்த விசேஷமான இந்த அன்னப்ராசனங்கிறது சோறூட்டல்னு தமிழில் சொல்லி அதை மலையாளத்துக்காராக விசேஷமாக பண்ணுறார். இந்த கேரளாவில் இருக்கிறவாள்லாம் இந்த ஃபங்க்ஷனை ஆற்றில் பண்ணுறத விட நேராக குருவாயூர் கழிச்சுன்னு போய் அந்த குருவாயூரப்பன் பாயசத்தையே வாங்கி அதை கொஞ்சம் இந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்குறதுன்னு குருவாயூரப்பனுக்கு அன்னப்ராசன ஃபங்க்ஷனுங்கிறது அந்த ஊரில் நடந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ இதை எப்போ பண்ணலாம் என்னங்கிறது பின்னாடி வரவா சொல்கிறத விட ஆயுர்வேத டாக்டராக இருக்கக்கூடிய சுஷ்ருதர் சொல்கிறாரா, ஆறாம் மாதம் இதை வச்சுக்கணும். ஆறாம் மாதம் வச்சுக்கும்போது லகுவாக உள்ளதான திருட உணவை கொடுக்க வேண்டும்னு அவர் ஆரம்பித்து சொல்கிறார். ஷண் மாதம் சைனமன்னம் பிராசையே லகுஹிதஞ்ச சுஷ்ருதருடைய சரீரஸ்தான சாப்டர் 10 இதை வருது. ஆக இது ஃபிசிக்கல் பாடி நன்றாக அமைஞ்சு சத்து உணவு என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது முத முதல்ல கொடுக்கும்பொழுது அதுவாக எடுத்து வாயில் போட்டுக்கிறது முன்னாடி. இதில் ரிஷிகளெல்லாம் ஒவ்வொருவர் சாதாரணமாக ஜென்ரல் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஷஷ்டே அன்னப்ராசனம் ஜாதேஷு தந்தேஷு வா அப்படின்னு ஒரு சூத்திரக்காரர் ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். ஆறாம் மாதம் அன்னப்ராசனம், ஆனால் பல்லு முளைச்சிருக்கணும் கொஞ்சமாவது, லேனா அது கொஞ்சம் கடிச்சாப்னே நீங்கள் சாத்தியே நன்னா மசித்த வெண்ணையாக அக்கிலி கூட பண்ணி கூட கொடுக்கலாம், இருந்தாலும் பல் முளைச்சோம்னு ஒருத்தர் சொன்னார். இதை இன்னொரு ரிஷி சொன்னார், இதில் போய் கொஞ்சம் சாய்ஸ் கொடுப்போம், ஜன்மதோ மாசி ஷஷ்டேவா சௌரேணோத்தம மன்னதம் ததபாவே அஷ்டமே மாசே நவமே தசமே பிவா துவாதசே வாபி குருபீத பிரதமான் நாசனம் பரம் சம்பத்சரே வா சம்பூர்ணே கேச்சிதிச்சந்தி பண்டிதாக நாரத ஸ்மிருதியில் இருக்கான். அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசவே இது அந்த மாதத்துக்குள்ளே பண்ணியான்னு நான் கீழே சொன்னதெல்லாம் ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் அப்பப்போ பண்ணிடணும். இது வந்து அவளுடைய உடல் வளர்ச்சிக்கும் பல் வளர்ச்சிக்கும் தக்கவாறு செய்து கொள்ள தான் இதில் ஒரு பெரிய, ஏன்னா திஸ் இஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட் வித் மைண்ட் ஆர் சம்ஸ்காரா, திஸ் இஸ் ஒன்லி சம்ஸ்காராக தேவையாக உள்ள பாடியோட கனெக்டட் அப்படிங்கிறதுனால இதில் அந்த டயத்தை சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் 1 இயருக்கு முன்னாடி இந்த அன்னப்ராசனம் கர்மாவை சொல்லி ஆகணும். நாம் அன்னப்ராசனம்னா முதல்ல குழந்தைக்கு 6 மாதம் பல் வந்தோடனே குர்குரா வாங்கி கொடுத்து லேசாக வாங்கி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப தப்பான சமாச்சாரம். அது எதை கொடுக்கணும்னு முதல்ல லிக்விடில் கூட என்ன பண்ணணும், நல்ல குழஞ்ச சாத்தை எடுத்து தேனை விட்டு நெய்யை விட்டு அப்படி கொடுக்கணும்னு இங்கே சொல்லியிருக்காரு. ஜாதகர்மாவிலேயே தங்கத்தினால தேன் தயிர் நெய் 3 ஒரு ட்ராப் எடுத்து வாயில் கொடுக்கணும்னு அன்றைக்கே சொல்லிட்டார். இந்த 3 கலவியினால் ரொம்ப நன்மையெல்லாம் வருதுங்கிறத அவள் கண்டுபிடிச்சிருக்காள். இப்போ இந்த 6 மாதம் செய்ய வேண்டிய 6 மாதம் அன்னப்ராசனம்னு ஒரு வழக்கத்தில் உண்டு. இதுவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சம்ஸ்காரமாக இருக்குது. இதுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணி அக்னி முதலிய தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி வேதத்திலேயே ரிக்வேதத்துக்கு ரெப்ரசன்டேஷன் பூஹூங்கிற வியாகிருதி, யஜுர்வேதத்துக்கு ரெப்ரசன்டேஷன் புவஹா, சாமவேதத்துக்கு ரெப்ரசன்டேஷன் சுவஹா, பூர் புவஸ்வஹா. பூர்பவஸ்வஹான்னு சொன்னால் 3 வேதமும் பாராயணம் பண்ண மாதிரி இருக்குதுன்னு ஆற்றுக்கு எழுந்து போகக்கூடாது. ப்ளூ பிரிண்ட்டில் வந்து வீடு கட்டினா உடனே அதில் குடியேற முடியுமான்னு
அப்புறம் ஒழுங்காக ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி அனுப்பிதான் பிளானிங்கில் வீடு வந்துடுது சார், எல்லோருமே அதில் குடியேறலான்னு அந்த பேப்பரை காயண்டுபடும். அதனால் ஒரு வேதத்தில் பல பெருமைகள் சொல்கிறேன். பூர் புவஸ்ஸு வரிதிவா ஏதாஸ்திஸ்ரோ வியாகிருதயா. இந்த மூணு மூணு வேர்டு அஞ்சு எழுத்து பஞ்சாட்சரம். இது பூஹு ஒன்று, போஹா ஒன்று, சோஹா ரெண்டு, ரெண்டு ரெண்டு, நாலு ஒன்று, அஞ்சு எழுத்து பஞ்சாட்சரம்னு பேர். இது வாக்கியங்கள்லேயே பேச்சுக்கள்லேயே சத்தியம்னு ஒரு இடத்த சொல்லியிருக்கார். பூர்புவஸ்வஹான்னு பூர்லோகம், புவர்லோகம், சோர்லோகம்னு மூணு லோகத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது ஒரு மந்திர வலிவம்னு பார்க்கும் பொழுது இது நமக்கு வேண்டிய பலனை எல்லாம் கொண்டு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதான மந்திரம் அப்படிங்கிறதாக நமக்கு தைத்திரி உபனிஷத்து பெருமை சொல்கிறது. எனவே பூர்புவஸ்வஹாங்கிறதாக வச்சு மூணையும் சேர்த்து பூர்புவஸ்வஹான்னு நாலாவதாக சொல்லி அதில் அந்த தானிய வகைகளும் அதே போல் ஜலத்தினுடைய எசன்ஸாக இருக்கிற தேன் இது எல்லாத்தையும் கலந்து அப்பாம் ஓஷதீனா, ஜலத்தினுடைய எசன்ஸும் அதே போல் தானியங்களுடைய எசன்ஸும் கலந்ததான சரியில் ஃபுட்டு கொடுக்கணும். அதை கலந்து கொடுக்கறச்சே கொஞ்சமாக எடுத்து இத்தினூண்டு எடுத்து அந்த வாயில் ஊற்றுறதுக்குள்ள மந்திரம் பாருங்கோ. பூர் அப்பாம் தௌஷதீனாகும் ரசம் பிராஷயாமி சிவாஸ்த ஆபவோஷதயசந்து அனமீவாஸ்த ஆபவோஷதயசந்து ராமசர்மன் பேர் வச்சாச்சுப்போம். ஹே ராமா குழந்தை, உனக்கு பூஹுங்கிற இந்த விசேஷ ரிக்வேத ரெப்ரசன்டேஷன் மந்திரத்தை சொல்லினா அப்பாம் ஓஷதீனாம் ரசம், ஜலத்தினுடைய சென்ஸாக ஒரு லிக்விடையும் நெய்யை, ஓஷதிகளுடைய லிக்விடாக உள்ள அன்னத்தையும் ரசம் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் எடுத்து பிராசயாமி ஊட்டுகிறேன். இதற்கப்புறம் இதை மந்திரத்தின் மூலமாக தெய்வ பிரார்த்தனையோடு ஊட்டின பிறகு நீ சாதாரணமாக பின்னாடி ஜலம் குடிக்கிறதோ மற்ற உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறதோ எல்லாம் உனக்கு உடலில் சென்று பாய்சனாக மாறாமல், ஃபுட்டுனால் வரக்கூடிய கெடுதல்கள் வராமல், ஜலத்தினால் வரக்கூடிய கெடுதல்கள் வரலாங்கிறது இந்த காலத்துக்கு தான் பொருந்தும். ஆனால் அந்த காலத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். அனமீவாக ஆபகா ஓஷதயகா சொந்து, நீ குடிக்கக்கூடிய லிக்விடான சமாச்சாரங்களும் திங்கக்கூடியதான சாலிடான விஷயங்களும் உனக்கு ரோகத்தை கொடுக்காததாகவும் புஷ்டியை கொடுப்பதாகவும், ஏன்னா ஃபுட் பாய்சன் வரலான்னு கண்டுபிடிச்சாலோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இந்த முதல் உணவு உள்ளே போகும்பொழுது மந்திரத்தோடு தெய்வ பலத்தோடு நீ சாப்பிடக்கூடியது, வீட்டிலேயே சில சமயம் சாப்பிட முடியாமல் கண்ட இடத்துல போய் உண்ணும்படியாக ஆயிட்டால் கூட ஒரு பலம் வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். இது மந்திரம் இருக்குங்கிறதுக்காக எங்கே வேணால் எது வேணால் தின்னா சரியாக வருமாங்கிறதெல்லாம் சரியாக வராது. இருந்தாலும் பின்னாடி ரோகத்தை உண்டு பண்ணாமலும் புஷ்டியை கொடுக்கக்கூடியதாகவும், அளவோடு ஒரு விட்டமின் என்ன இருக்குங்கிறதுக்காக என் டாக்டர் ஃப்ரீயாக கொடுத்தான்னு பத்து மாத்திரை மல்டி விட்டமினை சாப்பிட்டான்னா மறுநாளைக்கு டிசென்ட்ரி ஆகிடும். அளவோடு இருக்கணும் இல்லையா எல்லாத்துலேயும். அதனால் இங்கே வேதமானது அளவு நமக்கு தெரியாது. இந்த குழந்தைக்கு இதை ஊட்டுறதுனால நாளை குடிக்கிற ஜலமும் உண்கிற உணவும் கெடுதல் ஏற்படுத்தாமல் நன்மை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் என்பதாக முதல் மந்திரம். ரெண்டாவது மந்திரம் பூவோபாந்தோஷதீராகும் ரசம் பிராசயாமி சிவாஸ்த ஆபவோஷதயசந்தனமீவாஸ்த ஆபவோஷதயசந்து ராமசர்மன். உதாத்தத்தில் சொல்லணும். ஏ குழந்தாய், ராமா உனக்கு புவஹாங்கிற மந்திரத்தினுடைய எசன்ஸை கலந்து இதே உணவை உனக்கு ஊட்டுகிறேன். பின்னாடி வரக்கூடிய குடிக்கும் பொருள்களும் சாப்பிடும் பொருள்களும் உனக்கு நன்மையே கொடுப்பதாக, தீமை இல்லாதவைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது சுவோபாந்தோஷதீனாகும் ரசம் பிராசயாமி சிவாஸ்த ஆபவோஷதயசந்து அனமீவாஸ்த ஆபவோஷதயசந்து ராமசர்மன். ஒரு பேர் கிருஷ்ணா ராமசர்மன் சீதாசர்மணி அப்படி வச்சுக்கோ. அதே போல் நாலாவதாக இந்த மூணையும் சேர்த்து மந்திரம் பூர் புவஸ்வரபாந்தோஷதீனாகும் ரசம் பிராசயாமி சிவாஸ்த ஆபவோஷதயசந்தனமீவாஸ்த ஆபவோஷதயசந்து ராமசர்மன். இப்படியாக பகவத் சந்நிதியில் பிராமணர்களுடையதான பூஜையெல்லாம் பண்ணி தெய்வ பலத்தோடு இருந்து இந்த மாதிரி சொன்னதெல்லாம் சேர்த்து
இப்போ நாம் என்ன பண்ணுறோம், குழந்தைய அங்கங்கே விறகு ஓட்டுறோம், இந்த முட்டைப்பொரின்னு என்ஜிஓ வாங்கி போடுறோம், அது எதோ கீழே வாரி அரிசி அதெல்லாம் திங்க ஆரம்பிச்சு விடுறது. கல்யாணத்தன்னைக்கு அன்னப்பிராசனங்கிறான் குழந்தைக்கு. இதை நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, ஒரு கிண்டல் பண்ணணுங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது. அந்த கார்ட்டூன் மூலமாக கவர்மெண்ட்டை திருத்த முடியாதுன்னு மகாபிரிவாலே சொல்லியிருக்கா. விஷயத்தை சொல்லணுமே வழியே கேலி அடிக்கிறதுல காலனாக்கு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் ஒரு வேடிக்கையாக சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். நேரத்தில் செய்யணும். மேக்ஸிமம் 1 இயர் தான் சொல்கிறா அந்த அன்னப்பிராசன கர்மாங்கிறது. ஜாதகாதியில் நீங்கள் மண்டியும் பத்திரிகையில் போடுறச்சு, இதை போடுறதே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பொண்ணாத்த ஜாதகாதி நடக்கிறது, இந்த குழந்தை பிறந்திருக்கு பார்த்தான், ஜாதகர்மா பண்ணுறா, நாமகர்மா நடக்க போகிறது, அன்னப்பிராசனம், இந்த வெள்ளத்தை கொடுத்து நீ வாயில் போட்டுக்கோங்கிற அந்த குழந்தைய, அது முறுக்கையே மொத்தமாக தின்னுடுறது. அதனால் பல்லு மலச்சத்தில் இப்போ கடித்தாலும் உலகமே வாயில் முழுங்கிட போகிறதுக்கு, அவள் வாயில் பூந்து புறப்படுறது கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் இந்த அன்னப்பிராசனங்கள்லாம் தூஷ்ணியமாக பெண்களுக்கு பண்ண சொல்கிறது, மந்திரங்கள் வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கா. அந்தந்த நேரங்களில் அதை தான் பண்ணுவோமே. ஆனால் நமக்கு வருமுன் காப்போனாக இருந்து லைஃப்பில் ஃபிசிக்கலி, மென்டலி அண்டு கோஷன், இந்த கோஷம் கோஷங்கள்லாம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயன்னு ஷெல்லாம் இருக்குது நமக்கு உள்ளுக்குள்ள கவர்கள் எல்லாம் சுத்தி அடைகிறதுங்கிறதாக உள்ள பெருமைகள் உள்ளது. பேர்பட்ட அன்னப்பிராசன சம்ஸ்காரத்தை இன்று பார்த்தோம். ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமியுடைய அனுகிரகமும் ஆக்ஞத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.